ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மகா கந்த சஷ்டி விரதம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, எவ்வளோ நாள் இருக்கணும், அதில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், விரத முறைகள் என்ன, ஒருவேளை உங்களால் விரதம் இருக்க முடியலை அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், 6 நாள் 7 நாட்கள் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தால் போதும், அது எந்த நாள் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் போட்டுட்டே இருக்கோம். நீங்கள் அந்த மகாகந்த சஷ்டி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சகோதரிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து விரதம், மகாகந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி முறைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க, பட் ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து எங்களுக்கு வருது. அதனால் எங்களுக்கு வந்து அதை வீட்டில் வந்து சொல்லித்தரவோ இல்லை அதை யார்கிட்டையாவது கேட்குறதுக்கோ எங்களுக்கு வந்து பெரியவங்க இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சந்தேகங்கள் பற்றி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 6 நாளுமோ இல்லை ஒரே ஒரு நாள் மகாகந்த சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த விரத காலங்களில் காலையிலேருந்து மாலை வரை என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அப்படி பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நமக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டவுட் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இதில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம விரதம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நம்ம சில விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது ப்ராக்டிக்கலாக நமக்கு சில விஷயங்களில் டவுட் வருது. அதில் முதல் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காப்பு கட்டுதல் தொடர்பான சந்தேகம் தான். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காப்பு கட்டணும், என்றைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நவம்பர் 2ஆம் தேதி மகாகந்த சஷ்டி விரதத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல் நாள்லேருந்தே சுத்தபத்தமாக இருக்கணும், வீடெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சி பெட்ஷீட்டெல்லாம் அலசி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடணும். அப்போது பக்கத்தில், அதாவது உங்களுக்கு நியர்பையாக என்ன முருகன் கோவில் இருக்கோ, இல்லை முருகன் கோவிலுன்னு இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலாக இருக்கலாம், சிவன் கோவிலாக இருக்கலாம், எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கலான்னு இருக்கேன், எனக்கு வந்து காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் விசாரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மறுநாள் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய் காப்பு கட்டிக்கலாம். காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி கோயிலில் தான் போய் கட்டணுமா அப்படின்னா அதுவும் இல்லை, நீங்கள் வீட்டில் கூட கட்டிக்கலாம். என்னென்னா, நல்ல சுத்தமாக ஒரு விரலி மஞ்சள் நீளமானதை எடுத்துக்கோங்க, நல்ல சுத்தமான மஞ்சள் வெள்ளை நூல் எடுத்து மஞ்சள் தண்ணியில் நினச்சி அதை அதில் கட்டி சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் முருகனை நினச்சி கையில் கட்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். இதையே நீங்கள் வந்து கோயிலையும் போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர் கேட்பீங்க, காப்பு கட்டி தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு, அதுவும் வந்து கம்பல்ஷன் அப்படின்னு கிடையாது, அதாவது கம்பல்சரி கிடையாது. காப்பு கட்டி தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. காப்பு கட்டாமலும் நீங்கள் வந்து 7 நாளோ 6 நாளோ நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு டவுட் என்ன எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த காப்பு வந்து விரதம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு, காப்பு வந்து விரதம் முடிஞ்ச பிறகு அந்த காப்பை கலட்டி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடியில் நீங்கள் போட்டுடலாம், இல்லை நீர்நிலைகளில் வந்து போட்டுடலாம். ஏன்னா அது வந்து மஞ்சள் கிழங்கும் நூல் கயிறு அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெய்வேத்தியம். அதாவது எல்லாருமே என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, இப்போ நெய்வேத்தியம் பண்ணுறோம், பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்களாக்கா, அப்போ டெய்லி வந்து நெய்வேத்தியம் பண்ணணுமா, அதாவது நெய்வேத்திய பிரசாதம் வீட்டில் செய்யணுமா, இல்லை அதே மாதிரி 6 நாளுமே நெய்வேத்தியம் பண்ணணுமா, எத்தனை வேலை பண்ணணும், 3 வேலையும் நெய்வேத்தியம் பண்ணணுமா, இல்லை ஒரு வேலை பண்ணால் போதுமா, அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் முதல் நாள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு வச்சு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எதுவோ, 2 வாழைப்பழமாக இருக்கலாம், 1 கிளாஸ் பாலாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது நீங்கள் டிஷ்ஷு செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ முதல் நாள் வந்து சக்கரை பொங்கலில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், இல்லை பால் பாயசத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு இனிப்பாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் ரைஸ், தக்காளி சாதம், இப்படி என்ன மாதிரியான வெரைட்டி ரைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது உங்களால் முடிஞ்சால் மட்டும்தான், கம்பல்சரி கிடையாது. மற்றபடி நீங்கள் 6 நாளுமே 2 வாழைப்பழம்
வாழைப்பழம் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணால் போதும். காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை பண்ணாலே போதும். ரெண்டு முறை நீங்கள் வந்து ஆனால் புது புது பழமாக மாற்றணும், பழைய பழத்தை வைக்கக்கூடாது. அதே மாதிரி வெத்தலை பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாளுமே புதுசாக வைக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா முதல் நாள் மட்டுமே வெத்தலை பாக்கு வைப்பாங்க, அடுத்த நாள் வைக்காமே விட்டுருவாங்க, இல்லைன்னா பழசை வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆறு நாளுமே வெத்தலை பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி தான் நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு நாளுமே முருகனை வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து அழைக்கிறீங்க. அந்த அப்படி முருகனை வந்து மனசார அழைச்சிங்க அப்படின்னா அந்த முருகனே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் சமைக்கும்போது விரத காலத்துக்குன்னே செய்யக்கூடிய பாத்திரங்களை யூஸ் பண்ணி தான் சமைக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது நான்வெஜ் சமைச்சிருந்தாலோ இல்லை வேறு ரொம்ப வருஷமாக புழக்கத்தில் இருந்த ஒரு பாத்திரமோ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால என்கிட்ட இல்லைனா இந்த வருஷம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விரதத்துக்கு மட்டும் இல்லை வீட்டில் நம்ம வந்து எந்த விரதத்துக்குமே சமைக்கிறதுக்காக நம்ம இந்த பாத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்த சந்தேகம் என்ன எல்லாருக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு நாளுமே விரத காலங்களில் வந்து தூங்கலாமா, அதாவது பகல் நேரத்தில் தூங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாது. இது வந்து சயின்டிஃபிக்காகவும் ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி விரதத்தில் டயர்டாக இருக்கும்போது நமக்கு தூக்கம் வரும், ஆனால் நம்ம அடித்து போட்ட மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த மாதிரிலாம் தூங்குறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. வேணும்னா அந்த அசதியை போக்கிக்கிற மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சும்மா படுத்துக்கலாமே, இல்லை ஒரு சோஃபாவில் சாஞ்சிக்கலாம், ஒரு சேரில் சாஞ்சு அமைதியாக கண்ண முடி உட்காந்துக்கலாம், முருகனை நினச்சிக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். மற்றபடி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே நீங்கள் வந்து முருகன் பாடல்களை பாடுறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அந்த மாதிரியே இருக்கணும். இல்லைனா பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, அவங்க கூட சேர்ந்து பூஜையில் பங்கெடுத்துக்கிறது, பஜனையில் பங்கெடுத்துக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நைட்டு தூங்கலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நைட்டு தூங்கி தான் ஆகணும், இல்லைனா உடம்பு வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். நான் சொன்ன மாதிரி டே டைமில் நீங்கள் தூங்க முடியாது, பட் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் வந்து ஆறு மணிக்கு விரதம் விடுவீங்க இல்லையா, ஆறு நாளுமே அப்போ விரதம் விட்டுட்டு ஒரு சீக்கிரமாகவே ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் நீங்கள் படுத்துடலாம். படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு திருப்பி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்குற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா பெட்டில் படுக்கலாமா இல்லை தரையில் தான் பாய் விரித்து எதுவுமே இல்லாமல், அதாவது பில்லோ தலைவாணி எதுவும் இல்லாமல் படுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பெட்டில் படுத்தால் தான் தூக்கமே வருது, கீழே படுத்தால் உடம்பு வலி வந்துடுது, சரியான தூக்கம் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அப்படி தான் பழக்கம், எனக்கு அப்படி இருந்தால் தான் தூக்கமே வரும் அப்படின்னா அது வந்து உங்களோட சூழ்நிலையை பொறுத்து. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து தனி ஃபேமிலியாக இருக்கீங்க, நீங்களும் உங்கள் கணவர் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து சுத்தபத்தமாக பெட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டெல்லாம் மாற்றி சுத்தமாக நீங்கள் ஆறு நாளுமே உங்கள் கணவர்கிட்டையும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிவிட்டு குளிச்சுட்டு தான் பெட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெட்டில் படுத்துக்கலாம். இல்லை நான் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கேன், பெட்டில் யார் படுப்பாங்க எந்திரிப்பாங்க உட்காருவாங்கன்னு தெரியாது அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து கீழே பாய் விரித்து சுத்தமாக படுத்துக்கிறது நல்லது, ஒரு சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்துக்கும் அது நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் செப்பல் போடலாமா இல்லை வெறும் காலர் தான் நடக்கணுமா அப்படிலாம் கேட்குறீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி விரதம் விடும்போது லைட்டாக டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டுக்கிட்டு விரதத்தை விட்டுக்கணும், உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணுமான்லாம் கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நாக்குக்கு ருசியாக இருக்கிற மாதிரியான சாப்பாடு மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க, அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.